ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேமிங் கோஸ். நான் உங்கள் ஹெட்ஷாட் எம்கே. கால் ஆஃப் டியூட்டி லான்ச் பண்ண ரெண்டே நாளில் 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ செம்ம கேம் பிளேவாக இருக்குது. இன்னொரு கேம் டவுன்லோட் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இப்போ கேம் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம செம்மையான ஒரு பேட்டில் ராயல் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு அந்த மாதிரி 3 கேரக்டர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். ஸோ கன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன் வந்து சூஸ் பண்ணுங்கள், என்னெல்லாம் கன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்கிற கன் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேம்ல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன் அன்லாக் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த கன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை மேக்ஸ் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, AK-74U இந்த கன் தான். கூடவே அட்டாச்மெண்ட்டில் நமக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக கன் ஃபை பண்ணுறது நல்லாயிருக்கும். செகண்டரி கன்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் அதாவது பிஸ்டல் கத்தி அப்புறம் இது போல் எதனா ஒரு கன்று கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ரேட்டர்ஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரானைடு, இது பாம் தூக்கி போகிறது, இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அடுத்தது இது ஃப்ளாஷ்பேக்கு, இது கலகலராக இருக்குது. எதிரியோட கண்ணில் மண்ணை தூக்குறதுக்கு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இதில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கில்ஸும் ஒவ்வொரு விஷயம் பண்ணோம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் பற்றின டெடிக்கேட்டடான வீடியோஸ் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அதே போல் இந்த பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன இதை பற்றின டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இப்போது கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேரக்டர்ஸில் இருக்கும். இந்த கேரக்டர்ஸ் வந்து நேம் நீங்களே கூட சேஞ்ச் பண்ணலாம். இங்கே லோட்ஸ்னு இருந்தது, அந்த இடத்துல வந்து என்னுடைய நேம் வச்சுருக்கேன் என்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் 5 கேரக்டர் இருக்குது, 5 கேரக்டர் இருக்குது. அதுமாதிரி நீங்கள் அன்லாக் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கேம் ப்ளே பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது, சிங்கிள், வியூஸ் அண்டு ஸ்குவாட். நீங்கள் எதை போகணும்னு நினைக்கிறேன் போகலாம். ஓகே, இப்போ சிங்கிளாகவே போவோம். கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எதுக்குன்னா உங்களுடைய அடிஷ்னல் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் எதெல்லாம் ஒன்று கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் மெடிக்கெட்டு, அப்புறம் ஷீல்டு, க்ரானு, நிஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம இறங்கியாச்சு. ஹாய் சாப்பர், இப்போ நம்ம சாப்பர் எடுத்து ஓட்டுவோம் கேம் ப்ளே. ஐயோ, டைம் 10 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே எடுத்துலாம் ஓடு. இது கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம சும்மா ஒரு ட்ரையல் மாரி பண்ணுறது. ஓகே, எடுத்தாச்சு. சேம் பப்ஜி அண்டு ஃப்ரீ ஃபயர் போல தான் கேம் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி அந்த 30 செகண்ட்ஸ் போகும். அதுக்கு டைம் போயிட்டுருக்கோம். அந்த கேப்பை நம்ம எதனா சரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏதோ ஒரு அவதார் படத்தில் வர மாதிரி இன்ட்ரோ பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பப்ஜியில் இருக்கிற அதே மேப் இருக்குதுன்னு பார்த்தா இது வேறு மாரி தான் இருக்குது. மேப் லொக்கேஷன் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்லி வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படின்றதுனால இங்கே எல்லாமே வேறு வேறு நேம் இருக்குது. அதுக்கு ரிலேட்டடான ஒரு நேம் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் இடத்துல சோல்ஜர்ஸ் அதிகமாக இறங்குவாங்க, எந்த இடத்துல கில் பண்ணலான்றது தெரியல. ஸோ நானும் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஏதோ ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு குதிக்கலான்னு முடிவு பண்ணி குதித்தேன். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கில் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் வேகமாக போகணுன்னா அந்த அப்படியே அந்த பட்டன் வந்து கொஞ்சம் மேலே மூவ் பண்ணினா போதும், வேகமாக சீக்கிரமாக நீங்கள் லேண்ட் ஆகலாம். லேண்ட் ஆகி அதுக்கப்புறமா இருக்கிற லூட்டை மட்டும் ஃபஸ்ட்டு எடுங்க. ஏன்னா கன்று எடுங்க, எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு கன்று எடுத்துருங்க. ஏன்னா எப்போ எவன் வருவான்னு சொல்ல முடியாது இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கன் எடுக்கணும். ஓகே, லேண்ட் பண்ணியாச்சு. கன்று கத்தி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம கன்று தேவை. கன்று எங்கே? ஆ, கிடச்சிருச்சு. ஓகே, எடுத்தாச்சு. இன்னொரு கன்று கிடச்சா நல்லாயிருக்கும். AKS நம்மளுடைய நம்ம லோட் பண்ண கன் கிடச்சிருச்சு. ஓகே, கன் எடுத்தாச்சு. இப்போது எனிமியை தேடி போகணும், இல்லைனா எனிமி நம்மளை தேடி வரணும். நம்ம எனிமியை தேடியே போவோம், எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, எங்கே ஒருத்தன் கூட காணும். எனிமியாக இல்லாத இடத்துல குளிச்சிட்டுனா எவனுமே கண்மே. ஆ, ஃபஸ்ட்டு கில்லு வாங்கிக்கோ. ஓடு ஓடு ஓடு. அடடா, மிஸ் ஆகிட்டானே. ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பானோ, இன்னும் வெளியே வரமாட்டான். சரி, கிட்ட போவோம். ஓ, லோட் பண்ணிக்கலையா? ஃபஸ்ட்டு கில்லு செம்ம. ஓகே, பட் அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணல, ஈஸியாக தான் இருந்தான். சரி, நம்ம வேறக்க பார்ப்போம். வேறு இருக்கிறதெல்லாம் லோட் பண்ணிங்க. அவனை சுட்டவனே மறக்காமல் அங்கே இருக்கக்கூடிய மொத்த லூட்டை எடுத்துக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். எங்கே இன்னொருத்தன் காட்டுறான், எங்கே இருக்கான்னு தெரியல. வீட்டை சுற்றி இருக்கானா? அடாடா, எங்கே மேலேயும் இல்லை, கீழே இருக்கானா? பக்கத்து பில்டிங்கில் இருக்கான். இதோ பார்த்துட்டேன். போடு போடு போடு. அடா, மிஸ் ஆகிட்டானே. வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டான், வெளியே வரவே மாட்டான் போல். சரி, நம்ம போவோம். எங்கே வெளியே வாடா. ஏய், கைப்புள்ள வெளியே வா. எங்கே இருக்கு? ஃபுட்பிரிண்ட்ஸு காட்டுது. ஓ, மேலே போயிருக்கான். அடடா, இந்த நேரம் பார்த்து கன் ரீலோட் பண்ணுமே. என்ன கன் ரீலோட் பண்ணால் இவன் ஓடுறான். ஏய், இருடா, ஓடாதடா, இருடா, சுர்றா, இருடா. ஓகே, ஜாலி எடுத்துட்டான். ரெண்டாவது கில்லு பயங்கரம்.
ஓகே, கன் இதில் எல்லாத்தையும் அது முன்னாடி ஐயோ ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது. சரி ஓகே, ஹெல்த் போட்டுப்போம், ஏன்னா ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்துட்டான், எங்கே இருக்கான்னு தெரியல. இங்கே 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 நில்லு 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 நில்லுடா நில்லுடா. அடடா என்னடா இது, லாஸ்ட்டு கில்லு வரும்போதெல்லாம் கரெக்டாக இது லோடு புல்லட்ஸ் இல்லாமல் காலியாகிடுது. ஓகே, புல்லட்ஸ் ரீலோட் பண்ணிக்கோ, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புல்லட்ஸு எல்லாமே எடுத்துங்க, எக்யூப்மெண்ட்ஸ் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் செம்மையான மேட்ச் விளாட முடியும். இதுக்கு மேலே ஓட முடியாது, வண்டி எடுத்துகிட்டு போடுவோம். எங்கே இருக்காங்கன்னு தெரில. சரி போவோம். அந்த வண்டி எங்கே? ஓ, மிலிட்ரி வண்டியா? என்ன அது, நம்ம ஒரு பக்கம் ஓட்டினா அது ஒரு பக்கம் போகுது. அதடா கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. பைக் ஓட்டியே பழக்கமாயிருந்துச்சா, திடீர்னு இந்தமாதிரி வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ, இன்னும் அங்கே ரெக்கில் டாட்டு, ஒரு நாள் பாம்பு வச்சுருப்பானுங்களோ. சரி போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. எதுவும் ஆகலையே. அடடா, அப்போ பாம்பு இல்லை இது, இன்னும் பின்னாடி வந்தால் என்ன எதுவுமே நடக்கும். ஓ மை காட், என்ன கொடுமை, ஒரு திரண்டு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லையா, என்ன திடீர்னு எப்படி வந்துச்சு அந்த இடத்துலேருந்து. இதெல்லாம் யாரும் சோறு போட்டு வளர்க்குறாங்களோ, அதுதான் நம்ம சேஃப் இல்லை, நம்ம இங்கே தப்பிச்சிடுவோம். ஓகே, அதுக்குள்ளே இங்கே ஒரு சோல்ஜர் ஏதோ ஒரு எனிமி இருக்கான், எனிமி இருக்கான், அவனை போட்டு தள்ளுவோம். ஏய் நல்லா வரையிடலாம், வண்டி வேறு டேமேஜ் ஆகிடுச்சு, இறங்கி தான் சொல்லணும். எங்கே 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 அதுக்குள்ளே ஓடிட்டானா, எங்கே ஆளே காணுமே. அந்த மிருகமும் காணுமோ, செத்து போயிடுச்சு அதுக்குள்ளே, அது நெருப்பு எரிஞ்சினே இருக்குது, அது வேலை அதுவே செத்துச்சு போல். சரி ஓகே, நம்ம எங்கே எய்மே பார்த்தோமே, எங்கே தோருக்கான் தோருக்கான், நின்றான் 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 நின்றான், இங்கே வாங்கிக்கோ வாங்கிக்கோ ஆவு. அடுத்தது அடுத்தது ஓகே, லூட் எடுத்துப்போம். லூட் எடுத்துக்குள்ளே எவனா வந்துடுவானோ, கண்டிப்பாக வந்துட்டான், அதை ஒருத்தன் வந்துட்டான், அவனையும் போடுறேன். நில்லு 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 நில்லு, அஞ்சு கிலோ பண்ணியிருக்கோம். ஓகே, லூட் எடுத்துப்போம். என்ன ட்ரோன்ஸு? ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நல்ல செம்மையான ஒரு கன்று நமக்கு கிடச்சிருக்கு, அதையும் எடுத்துப்போம். ஓகே, லோட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. லூட் எந்த அளவுக்கு எடுங்க, இதோ ஒருத்தன் வாங்கிக்கோ வாங்கிக்கோ நின்று நின்று. ஐய் நின்றா, கோஆப்ரேட் பண்ணுறா, வாங்க மாட்டான். டேய் டேய், எங்கடா ஓடுற, நின்றா. இதுவாக கரெக்டாக லாஸ்ட் டைம் தான் கன்னு ரீலோட் பண்ண வேண்டியதாகுது. ஐய் சாவு சாவு சாவு, கேள் 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 என்ன. ஓகே, முடிஞ்சிருச்சு. அப்புறம் லூட் எடுத்துக்கோங்க மறக்காமல். அங்கே ஒருத்தர் இருக்கானே, டேய் நின்றா, எங்கேருந்தோ சுடுறான், இங்கேருந்து மறைஞ்சு தான் சொல்லணும். ஓகே, மறைஞ்சு போனோம் இப்போ ஃபஸ்ட்டு, ஏன்னா சேஃபாக இருந்து சுட்டால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லை எங்கே வேணால் சொல்லலாம். ஓகே, ஸ்கேன் 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 பண்ணிட்டு போதுங்க, ஸ்கேன் பண்ணுவோம், அதை ஸ்கேன் பண்ணிட்டோம். ஓகே, ஷார்ட் ஹெட் ஷார்ட் ஹெட் ஷார்ட் தான், இல்லை நார்மல் ஷார்ட் தான், வயிற்றுலேயே போடுவோம். ஜாலி ஜாலி செத்துட்டான். ஓகே, வேறு 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 எங்கே எவனையுமே காணுமே, ஜோனுக்குள்ளே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் நமக்கு சேஃப் தான். ஏன்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு அவுட்டில் இருக்கும்போது கரெக்டாக ஷிங்க் ஆகும். இங்கே ஒருத்தன் ஸ்னைப்பர் மிஸ் ஆகிடுச்சு. இங்கே ஓகே இல்லைக்கா, எல்லாம் நீ பார்த்தீங்களா, எல்லாமே கடைசியாக சுட்டு முடியும் போது கரெக்டாக கன்று ரீலோட் ஆகுது. இங்கே ஒருத்தன் செம்ம ஹெட்ஷாட்டு, வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு. இன்னும் ஒருத்தன் எங்கே இருக்கான், எங்கே ஒருத்தன் இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரியல. ஆ தோ தோ தோ, போடு போடு போடு, நின்றா நின்றா, டேய் ஓய் போய் ஒழுதுகிட்டியா, என்ன பண்ணுறான். ஓ, கன்னு ரீலோட் பண்ணுறான் உட்காந்து. ஆ அதோ காலி சாவு. ஓகே, பத்து கில்லு செம்ம. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரியல. நானும் தேடிட்டுருக்கேன், எங்கேருந்தோ சுடுறான். தோ தோ பார்த்தாச்சு பார்த்தாச்சு பார்த்தாச்சு. ஓகே சாவு சாவு, டேய் நின்றா நின்றா நின்றா, லாஸ்ட்டுடா இருடா இருடா, ஒரே அமைச்சிட்றான், முச்சிடறேன்டா. ஹெட் ஷாட் ஹெட் ஷாட் ஹெட் ஷாட். ஓகே, ஃபைனலி வின் பண்ணியாச்சு. ஒரு செம்மையான கேம் பிளேன் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் பார்த்தீங்க, நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த கேம் பிளே ஓகேனா உங்களுக்கு உங்களுடைய கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் நிறைய கேம் பிளே வேணுனாலும் சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பிளேயராக வரணும்னா நிறைய கேம் பிளே பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கேம் பிளே பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும், அதே நேரத்தில் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நீங்களும் செம்மையாக கேம் பண்ணுவீங்க. ஓகே, ரூக்கி த்ரீ எடுத்துருக்கோம், லெவல் அப்டேட் ஆகிருக்கு, 24-25 வந்துட்டோம். ஓகே, இது போல் நீங்களும் நிறைய கேம் ப்ளே பண்ணுங்கள், அப்போ தான் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கன் அடிஷன் ஹெட் ஷாட்டு அது இதுன்னு அடிக்க முடியும். எனவே இந்த வீடியோ பற்றின கம்பன், அதாவது இந்த வீடியோ பற்றின கருத்தில் சொல்லுங்கள். மேலும் நிறைய இது போல் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர் பேட்டில் நிறைய மோடு இருக்குது, அதில் என்ன மாதிரி மேப்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மேப் பற்றின, அதாவது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஈஸியாக நின்று ஷூட் பண்ணலாம், அதே நேரத்தில் ஹிடன் பிளேஸ் நிறைய இருக்குது, பெஸ்ட்டு ஷாட்டு, அதுபோல் ஹெட் ஷாட்டு, அப்புறம் இது போல் நிறைய மோட்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றின வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் டெடிக்கேட்டாக வீடியோ பண்ணுறேன்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கேமிங் கோஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.